அஷ்டாகினி வலய மகாயாகம் கேட்டீங்க. அதனால் பற்றின தகவல்லாம் நான் சொல்கிறேன். அது யாரெல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். நான் அதுக்கு நடுப்புற வந்து ஒரு பூஜைகள்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு யாகம் செய்வேன். அதாவது யாகத்துக்குள்ளே ஒரு யாகம், பண வரவு, உத்தியோக பலம், இது மாதிரி எதெல்லாம் நம்மளுடைய தேவைன்னு இருக்குது பாருங்கள், அந்த தேவையெல்லாம் வரும். எதெல்லாம் தேவையில்லை, கஷ்டம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் வெளியில் போயிடும். மொத்தத்தில் இந்த யாகம் ரொம்ப விசேஷம், சர்வ சக்திகளையும் அளிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. வணக்கம், வாழ்க நலம். யாகங்களை பற்றி இப்போ தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். பல யாகங்கள் விவரங்கள்லாம் சொன்னேன். நிறைய பேர் திரும்ப திரும்ப வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறீங்க. இதுக்கெல்லாம் ஒரு மூல காரணம் எதுன்னா அஷ்டாகினி வலய மகாயாகம். இதுதான் நீங்கள் கேட்டதுக்காக நான் முதல்ல போட்ட யாகம் இந்த சேனலில். அதன் அடிப்படையில் அதை பற்றின விவரங்கள் நிறைய பேர் கேட்டீங்க. இது என்ன புதுசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குதுன்னு கேட்டீங்க. அதில் பற்றின தகவல்லாம் நான் சொல்கிறேன். அது யாரெல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு கல்யாண நாள், குழந்தைங்களுக்கு பிறந்த நாள், இல்லை நம்மளுடைய பிறந்த நாள், இந்த மாதிரி விசேஷமான நாட்கள் வருது பார்த்திங்களா. இந்த விசேஷமான நாட்கள்லாம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், நம்ம நண்பர்களெலாம் ட்ரீட் கொடுக்குறோம், வாழ்த்துக்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், கஷ்டப்படுறவங்க, ஏழைங்களுக்கு, இல்லை தெருவோரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அன்னைக்கு உங்கள் கல்யாண நாள் அன்னைக்கோ அல்லது பிறந்தநாள் அன்னைக்கோ சாப்பாடு, பிஸ்கெட்டு இந்த மாதிரி கொடுத்து, இல்லை ஒரு துணிமணிகள் கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்க, அது உண்மையான வாழ்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஷ்டாகினி வலயத்தை பற்றி போவோம். இந்த அஷ்டாகினி வலய மகாயாகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான மகாயாகம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுற்றி வந்து ஒரு குழியை வச்சு அதில் வந்து யாகம் செய்வாங்க எல்லோரும். நான் அதுக்கு நடுப்புற வந்து ஒரு பூஜைகள்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு யாகம் செய்வேன். அதாவது யாகத்துக்குள்ளே ஒரு யாகம், சுற்றி நடக்கிறதே ஒரு யாகம், அந்த யாக அக்னிக்கு மத்தியில் உட்கார்ந்து ஒரு யாகம் செய்வேன். இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம், எல்லாரும் இதை செய்கிறதில்ல. இது ரொம்ப ஒரு விசேஷமான ஆட்கள், கொஞ்சம் விவரம் எப்படின்னா மகான்கள் லெவலில் இருக்கிறவங்க தான் இதை செய்யுது. அதிகமாக இந்தியாவில் அது யாரும் செஞ்சது இல்லை. அதை பற்றின குறிப்புகள் இருக்க தவிர யாரும் வந்து வீடியோவாக பண்ணலை. நம்மளது தான் நீங்கள் பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன். இது எப்படின்னா, நீங்கள்லாம் உட்காந்து பொதுமக்கள் எல்லாம் சுற்றி உட்காந்து அந்த நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம், அந்த அதில் நெய் விட்டுகிட்டே இருப்பாங்க பாருங்கள், அப்படி பண்ணுவாங்க. நடுப்புற நான் இருந்து பண்ணுவேன். இதோடைய தாற்பரியம், எப்பேற்பட்ட நம்மளுக்கு குறைகளாக இருந்தாலும், சாபங்களாக இருந்தாலும், கண்டங்களாக இருந்தாலும், எந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் கழிஞ்சிடுறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படின்னா சுபகாரியங்களெல்லாம் கிட்டும். பண வரவு, உத்தியோக பலம், இது மாதிரி எதெல்லாம் நம்மளுடைய தேவைன்னு இருக்குது பாருங்கள், அந்த தேவையெல்லாம் வரும். எதெல்லாம் தேவையில்லை, கஷ்டம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் வெளியில் போயிடும். ரெண்டு அக்னியாக இருக்குது பாருங்கள். அந்த முறையில் செய்யப்படுறது தான் இது. வந்து நம்ம வீட்டில் செய்ய முடியாது. வீட்டில் செய்கிறதுக்கு இதே அஷ்டாகினி வலயத்தில் வேறு ஒரு முறை இருக்குது. அந்த முறையில் நீங்கள் வீட்டில் பண்ணிக்கலாம், தேவைன்னா அதை நம்ம வீட்டில் பண்ணித்தரோம். இந்த முறை யாகத்தை வந்து அதிகமாக யாரும் செய்கிறது இல்லை. அதுக்குன்னு சில தனி வழிமுறைகள் இருக்குது. சித்தர் யோக முறையில், அதாவது அதரோண வேத முறைன்னு சொல்லலாம் இதை, அந்த முறையில் தான் அதை செய்கிறதுக்கு வழிவகுத்து. அதுக்கு ரொம்ப ஒரு விஷயங்கள்லாம் தெரிஞ்சுருக்கணும். வீட்டில் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி பள்ளம் எடுக்காமல் யாக குண்டத்திலேயே செய்வாங்க. அது அதுவும் நான் செய்து கொடுத்துருக்குறேன். ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த வீடியோ பார்ப்போம். இதை வீட்டில் செய்யலாம், கண்டிப்பாக செய்யலாம், நல்லது. இதை விட கோயிலுங்களில் இதை செய்யலாம். நம்ம ஏதாவது ஒரு கோயில் வச்சுருக்குறோம் அப்படின்னா அந்த கோயிலில் இந்த மாதிரி ஒரு யாகத்தை வச்சு பொதுமக்களை வர சொல்லி அவங்கள உட்கார வச்சு இந்த சுற்றி நெருப்பேறியறதுக்கு சுற்றி செய்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி செஞ்சோம்னால் அந்த ஊர் சுபிட்சமாக இருக்கும், அந்த ஊரை சார்ந்த மக்கள் சுபிட்சமாக இருப்பாங்க, உலகம் சுபிட்சமாக இருக்கும். நான் சந்தோஷமாக இருந்தால் என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் அந்த அக்கம் பக்கங்களும் சந்தோஷமாக இருக்கும், அக்கம் பக்கம் சந்தோஷமாக இருந்தால் அந்த நகரம் சந்தோஷமாகும். இது எல்லாம் மீறி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் போது எல்லாமே சந்தோஷமாக மாறிடும். அந்த மாதிரி செய்யலாம். அடுத்தது இந்த ஆன்மீகவாதிகள்லாம், நம்ம கோயில் வச்சு நடத்துகிறவங்க, அருள்வாக்கு சொல்கிறவங்க, குரு சொல்கிறவங்க, ஊர் வச்சு நடத்துகிறவங்கெல்லாம் இதை ரொம்ப கண்டிப்பாக செய்யணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி பண்ணும்போது கோவிலுக்கும் பலம் உண்டு, செய்கிறவங்களுக்கும் பலம் உண்டு, முக்கியமாக அதை விட முக்கியம் நம்மளை நம்பி வரக்கூடிய ஜனங்களுக்கு பலம் உண்டு. ஏன்னா ஒரு கஷ்டம் தீரும்னு சொல்லி தான் நம்மளை மாதிரி ஆளுங்கிட்ட வராங்க.
அந்த கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு யாகம் சிறப்பான ஒரு யாகம். ஆனால் விவரம் தெரியாமல் இதை செஞ்சிடக்கூடாது. இது வந்து முழுக்க முழுக்க அக்னி நெருப்பு, ஏன்னா வெளியிலே நெருப்பு உள்ளே நெருப்பு, கொஞ்சம் சரியான முறை மந்திரங்கள் சரியாவோ அல்லது செய்முறையில் தவறுனா நமக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுத்துரும். நல்ல விவரம் தெரிஞ்சு எங்களை மாதிரி ஆட்களை வர சொல்லி அந்த மாதிரி யாகம் செய்தால் ஊர் சிறப்பாக இருக்கும், ஆலயம் சிறப்பாக இருக்கும், வர்ற ஜனத்துக்கும் நல்ல ஒரு அனுகிரகத்தை கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு யாகம்ங்கிறது. குறிப்பாக இந்த ஆன்மீகவாதிகள் குறி சொல்கிறோம் இவங்கெல்லாம் வந்து இந்த அருள்வாக்கு சொல்கிறவங்க, குறி சொல்கிறவங்க, கோயில் வச்சுருக்கிறவங்க இவங்கெல்லாம் இதை வந்து செய்யலாம். இதுலேயே நிறைய ரகம் இருக்குது, அந்த மாதிரி ரகம் நீங்கள் செய்துக்கலாம். இதுக்கான ஆலோசனைகள் தேவைன்னா நான் தொடர்பு கொள்ளுங்கள், இதுக்கான ஆலோசனைகள் நான் கொடுக்குறேன். மொத்தத்தில் இந்த யாகம் ரொம்ப விசேஷம், சர்வ சக்திகளையும் அளிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன். தெய்வங்களே இந்த யாகத்தை பண்ணியிருக்காங்க, இறைவனே இந்த மாதிரி ஒரு யாகத்தை பண்ணினதாக குறிப்புகள் இருக்குது. அஷ்டாகினி எல்லா பக்கமும் நெருப்பு, எல்லா சைடும் நெருப்பு, நடுப்புற உட்கார்ந்து தெய்வத்துக்கிட்ட நமக்கு இந்த காரியம், இதை செய்கிறவங்களுக்கு இந்த காரியம் நிறைவேறணும் செய்யப்படுற ஒரு யாகம் தான் அஷ்டாகினி வலையாகும். இது எனக்கு வந்து ரொம்ப ஒரு பேரும் புகழையும் கொடுத்த ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய ஆட்களே வந்து இதை செய்யலை. பெரிய சுவாமியாக இப்போ மகான்கள் இருக்காங்க, நிறைய சாமியார்கள் இருக்காங்க, சொல்ல முடியாத பெரிய மனிதர்கள்லாம் இருக்காங்க இதில். அவங்கெல்லாம் கூட இதை செய்யாமல் எனக்கு செய்கிறதுக்கு இறைவன் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்ததை நான் ரொம்ப பெருசாக, நான் அந்த 108 மணி நேரம் யாகம் செஞ்சேன் பாருங்கள், அந்த அளவுக்கு எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு யாகம் தான் இந்த அஷ்டாகினி வலயம். 108 மணி நேரம், 5.75 நாள் தொடர்ந்து யாகம் செய்தேன் நான். அதோடைய வீடியோ கூட பார்த்துருப்பீங்க, இல்லை இனிமே வரும். அதில் என்ன மகிழ்ச்சியோ அந்த மகிழ்ச்சி இந்த யாகத்தில் அடைஞ்சேன் நான். வந்தவங்களுக்கும் இது பெரிய நன்மையை கொடுத்தது. இந்த அஷ்டாகினி வலய யாகம்ங்கிறது நான் செய்யும்போது எப்படின்னா, அந்த நேரத்தில் ரொம்ப கடுமையான வெயில் காலமாக இருந்தது, மழை வந்தால் நல்லாயிருக்குங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் தான் அந்த யாகத்தை உலக நன்மைக்காகவும் மழை வேண்டியும் பக்தர்களுடைய நலனுக்காக தான் பண்ணினோம். அப்படி பண்ணி முடித்த உடனே மழை பெஞ்சுதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம். அந்த இது நான் பேப்பர்லலாம் கூட திடீர்னு மழை வந்ததுன்னு சொல்லி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நேரத்தில் நாளிதழ்கள்லாம் கூட மழை வந்ததை பற்றி போட்டிருப்பாங்க. அந்த யாகத்துடைய பலம் அது. அதே மாதிரி குழந்தை, ஏன்னா பெரிய அக்னி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த அக்னியில் குழந்தைங்களெல்லாம் உட்கார வச்சு பண்ண முடியாதுன்றதுனால அதெல்லாம் முடிஞ்ச உடனே நானே குழந்தைங்களெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு அந்த பலம் வரணும், யாக சக்திகள் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த இதில் எடுத்து நான் வச்சு இப்போ குழந்தைங்கள எடுத்து கொடுக்கறது கூட இருந்திருக்கும் பாருங்கள். ஏன்னா இதில் பலவிதமான சக்திகள் இருக்குது. இந்த அஷ்டாகினியில் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரண காரியங்கள் இருக்குது. சுற்றி நெருப்பு இருந்தால் எப்படி இருக்கும், நடுப்புற நெருப்பு, நெருப்பு அது போக பூஜையெல்லாம் பண்ணியிருப்பேன் நான். சிவ பூஜை பண்ணியிருப்பேன், அம்பாள் பூஜை பண்ணியிருப்பேன், பாபா பூஜை பண்ணியிருப்பேன். இந்த பூஜைகளெல்லாம் நெருப்பு எரிய எரிய நான் உள்ளே உட்காந்து இத்தனையும் செய்தேன். ஏன் அப்படின்னா, நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், இயற்கை நல்லா இருக்கணும், இயற்கை சீற்றங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி ஒரு யாகத்தை அடியை நான் செய்தேன். இது ரொம்ப பிரபலியமான ஒன்று. இதை நீங்கள் சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்கள் ஊர்லேயோ உங்கள் இடங்கள்லையோ செய்கிறதுக்கு ஆலோசனை கேட்டால் கண்டிப்பாக அந்த ஆலோசனையை நான் கொடுக்குறேன். இதே மாதிரி ஊர்லேயோ குடும்பத்திலேயோ அல்லது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கள செய்து இதில் வந்து நல்ல ஒரு பலம் பெற்று நலம் வாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். தொடர்புக்கு காமக்யா ருத்ர பீடம், ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001127, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9945453590, 7339958166